பயங்கரமான மருத்துவ குணம் கொண்ட கள்ளி, கள்ளி செடி, பட்டைக்கள்ளி இங்கே வேறு அங்கே இருக்குது, வாங்க எல்லா பக்கமும் இருக்குது. கிராமத்துலேயே அதிகமாக இருக்குது, இதை விட்டுறாதீங்க. ஏன்னா உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம் ஆஸ்பத்திரியில் சொல்லுவாங்க, மெடிக்கலில் சொல்லுவாங்க. கள்ளிப்பழம் சாப்பிடுங்க, கள்ளிப்பழங்க சாப்பிடுங்கன்ட்டு. கள்ளிப்பழம் நிறைய பேர் தெரியாது. இங்கே பாருங்க, எப்பவுமே ஒரு நல்ல பொருள் கஷ்டமான இடத்துல முள்ளு பகுதியில் தான் இருக்குது, அதை பார்த்து பறிக்கணும். பாருங்க, இதை கள்ளி பச்சையாக இருக்குது, இது பழுத்து கடைசியில் உள்ள ஒரு இது எடுத்து சாப்பிடணும். நீங்கள் யாராச்சும் கிட்ட விசாரித்து, பெரியவங்க கிட்ட எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டு விசாரித்து சாப்பிட்டுக்குங்க. கள்ளிக்கு பச்சையாக்குது, பழுத்து கடைசியில் எடுத்து சாப்பிட்லாம். ஆரோக்கியம் மற்றும் இளமை பல்வேறு விதத்தில் உடம்புக்கு நல்லது, நிறைய பேருக்கு தெரியும், பெரியவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் கேட்டு சாப்பிட்லாம். பறிச்சு மட்டும் கொண்டு போனீங்கன்னா அவங்க எப்படி சாப்பிட்றது என்னங்கிறத அவங்களே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் விளக்கிடுவாங்க, சரிங்களா? யாராச்சும் கூட பெரியவங்க கிட்ட கேட்க, இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க, கிடைக்கிறதே இல்லை, எங்கே போய் நான் பொறிச்சிட்டு வரதும்பாங்க. சின்ன வயசில் சாப்பிட்டுருக்குற இப்போ கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் பறித்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க பிரித்து நம்மளுக்கு எது எது எடுத்து சாப்பிட்லாம் என்னங்கிறத நீட்டாக சொல்லிடுவாங்க. அது நீங்களே எடுத்து நீங்களே செஞ்சு சாப்பிட்றாதீங்க. பெரியவங்க வீட்டிலேருந்தா கொண்டு போய் கொடுங்க. கள்ளிப்பழத்தை மட்டும் பறித்து பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே பாருங்கள், கள்ளிக்காய், கள்ளி செடி காய்க்குது பாருங்கள், பச்சையாக தான் இருக்குது. பழுத்து கடைசியில் பறித்து கொண்டு போய் கொடுங்க, பெரியவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க, சரிங்களா? பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சப்பாத்தி கள்ளி, உடம்பு சத்தான கள்ளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க.